மம்மடி இப்ப பாப்போறது போகன் படத்தோட ஒரு சீன்ஸ்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கூடு விட்டு கூடு பாடுற படத்தை நான் இப்போதான் பார்த்தேன். அதான் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்பு தாவறது. அது லாஸ்ட்டாக நான் பார்த்தது எனக்கு பிடிச்ச படம்னா சின்ன வாத்தியார் சின்ன தம்பி பிரபுவோட படம். ஸோ அருமையாக கொண்ட படம், யாராவது பார்க்கலன்னா டெஸ்டினி போய் பாருங்க, நல்லா படம். அது அது ஒரு கான்செப்ட், அந்த கூடு விட்டு கூடு பாடுற கான்செப்ட் ரொம்ப ஹேண்டில் பண்ண ரொம்ப டஃப் சொல்லலாம். ஏன்னா சில சமயம் அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும், சில சமயம் ஒர்க் அவுட்டே ஆகாது. அது கான்செப்டை சூப்பராக அருமையாக எடுத்து பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் லக்ஷ்மணன் அவர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் அவருக்கு. ஏன்னா இந்த ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஃபஸ்ட்டு பட்ஜெட் தேவை, அப்புறம் ஆக்டர் கரெக்டாக வேலை செய்யணும். ஏன்னா ஒரு ஆக்டர் பாடி லாங்குவேஜும் வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் ஜெயம் ரவி சார் இப்படி அது இது பண்ணுவார், ஸ்டைலாக இருக்கும். அது மூணு பேர் நாலு பேர் பண்ணுவாங்க. பாடி லாங்குவேஜ் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த நடக்கிற ஸ்டைல் அந்த பேசுகிற விதம் அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமி. இந்த சைட்னா அவரை பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஜெயம் ரவி ரிஃப்ளெக்ஷன். ஜெயம் ரவி பார்த்தா அரவிந்த் சாமி பார்த்த மாதிரி இருக்குது. அந்த ரெண்டு பேரும் பண்ணுற காம்பினேஷன் வேறு லெவல்னு சொல்லலாம். தனி ஒருவனும் பூகனும் நான் கம்பேர் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் படம். அது ஒரு த்ரில்லர், அப்புறம் நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு நம்ம யோசிக்க வச்ச படம். இது அந்த மாதிரி இல்லை, நம்ம என்டர்டெயின் பண்ண படம். இது ஒரு ஃபேண்டசி. கண்டிப்பாக எதாவது எல்லாத்தையும் மறந்து போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுற பெஸ்ட் படம் தான் இந்த போகன் சொல்லலாம். படத்தோட மியூசிக் டி மான்சர் பண்ணியிருக்காரு, அருமையான மியூசிக் சொல்லலாம். ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு வேற லெவல். பாட் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில ஒரு ஒரு பாட்டு தவிர மற்ற எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செந்தூரான்னு சொல்லி ஒரு பாட்டு வரும், அது நம்ம ஹன்சிகா மேம் டான்ஸ் ஆடிப்பாங்க கூட. ஜெயம் ரவி எல்லாம் ரொமான்ஸ் ரொமான்டிக் சாங். பின்னாடி அந்த பிளாஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், இங்கே ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், சூப்பராக செட் ஆகுது. நம்ம சூர்யா ஜோதிக மாதிரி அடுத்த ஜோடி நம்ம ஜெயம் ரவி ஒரு சொல்ல அது கல்யாணம் ஆச்சு, அது வேறு விஷயம். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், அருமையான கெமிஸ்ட்ரி, அருமையான இருக்காங்க. பார்க்க சும்மா அப்படியே க்யூட்டாக செம்மையாக நம்ம ஹன்சிகா, நம்மளுக்கே அப்படி இழுக்குதுங்க, அப்படியே இழுக்குது என்ன. ஸோ நெக்ஸ்ட் அரவிந்த் சாமி சார் சொல்லவே தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கட் அவுட் ஜெயம் ரவி இருக்கோ இல்லையோ அரவிந்த் சாமி சாருக்கு இருக்குது. ஏன்னா செம்ம ஃபேனாக இருக்காங்க எல்லோரும். கடல் படத்தில் அவர் வந்தார், அவ்வளோவா அவர் பேர் போகல. தனி உரலில் வந்தார், அவரை தவிர வேறு யாரும் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரில. ஏன்னா தனி உரலில் வேறு லெவல் ஆகிட்டாங்க அரவிந்த் சாமி சார். அப்போ துருவா படம் அதான் ரீமேக் செம்மையாக இருந்தாங்க. அதில் கூட துருவா படத்துக்கு நான் ரிவ்யூ பண்ணல, ஏன்னா பண்ண டைம் இல்லை அப்போது. ஸோ அதனால் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் படத்தில் சினிமாஃபர் சவுந்தர் ராஜன் ஒருத்தர் பண்ணிக்காரு, அருமையான சினிமாஃபர் சொல்லலாம். ஏன்னா அந்த செந்தூரா அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரிங்டும் நான் மாட்டிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா பின்னாடி நம்ம டான்ஸ் அப்படியே இருப்பார், பின்னாடி அது வெடிக்கும், அது டைமிங் கரெக்டாக இருக்கணும், அது சரியில்லைன்னா இன்னொரு வாட்டி பண்ணோம். அந்த நிறைய வாட்டி, ஒரு வாட்டி பட்டாசு, ஒரு வாட்டி தண்ணி, ஒரு வாட்டி பூக்கள், அதனால் நிறைய போச்சு. சூப்பராக இருந்த செந்தூரா சாங் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிருக்கு, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்க்குறாங்க பாருங்க. சப்போர்ட் கொடுங்க, சப்போர்ட்லாம் இருக்குங்க, நீங்கள் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த கதையை நான் ரொம்ப ஓப்பன் பண்ணுவானு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு இனிமையான செய்தி இருக்குது. என்னென்னா படத்தோட செகண்ட் பார்ட் வரப்போகுது, டூ பார்ட்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். லக்ஷ்மண் சார் ரோமியோ ஜூலியட் எடுத்த ஒரு நல்ல டைரக்டர். இப்போ போகன் படம் டிஃப்ரெண்ட் ஜானர், அது ரொமான்டிக், இது ஒரு ஃபேன்டசி. அது ஃபேன்டசி காமெடி, காமெடி பற்றி நான் சொல்ல வேணாம், டைமிங் காமெடிலாம் இல்லை. எல்லாம் படம் டக்குன்னு ஓடினா இருக்கும், சும்மா ஒரு சீரியஸ் சீன் வர மாதிரி இருக்கும், ரொமான்டிக் சீன் வர மாதிரி இருக்கும், அந்த டக்குன்னு காமெடி பண்ணுவேன். அதில் ஒரு எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று இருக்குது, ஃபைட் சொல்லி தருவார் ஜெயம் ரவி சார். ஆக்சுவலி அது அரவிந்த் சாமி சார் சும்மா அடிப்பாடு, நான் அது ஓப்பன் பண்ண வேணாம், ஏன்னா சொன்னால் சத்தியமாக சிரிப்பு வராது. தேட்டரில் போய் போய் பாருங்கள், சிரித்து செத்துருவீங்க அந்த டைமிங் காப்பிலாம் பார்த்தா. அப்புறம் இந்த கண்ணில் பார்த்த அந்த டக்கு டக்குன்னு மாறுறது, மயக்க மாறது கொஞ்சம் ட்ராபேக் இருக்கதா செய்யும். ஏன்னா அவர் பார்க்க முடியல, கீழே படுத்துன்னு இருக்கிறார் அவர் மயக்கமாய். டக்குன்னு அவர் அப்பா எங்கே வருவார், அப்புறம் அவர் லவர் ஹன்சிகா மேம் எப்படி வர்றாரு, அதெல்லாம் தெரியாமலே போகுது. அந்த கொஞ்சம் கொஞ்சம் ட்ராபேக் தான் எல்லா படத்துலையும் இருக்குதான், அது இல்லைன்னு சொல்ல. பட் இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஏன் யூ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க தெரியல, ஏன்னா கொஞ்சம் சீன்ஸாக ரொம்ப மூஞ்சி சுருக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் லக்ஷ்மன் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா படத்துலேயே எல்லாம் நல்லா அந்த கான்செப்ட்லாம் செம்மையாக இருந்தது, அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணால் படம் கொஞ்சம் வேறு லெவல் சொல்லலாம். சீக்கிரம் மேம் வந்து காட் அவுட்டிங் இருப்பாங்க படம் ஜெயம் ரவி, அதில் அப்படியே இருப்பெல்லாம் தருவாரு, அது கொஞ்சம் மூஞ்சி சுருக்கி வைக்கிற மாதிரி இருக்குது அவர் பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருந்தால் படம் கொஞ்சம் நல்லா போகும். ஆனால் யூஇ யூ எது கொடுத்தாங்க, யூஇஆச்சு கொடுத்துருக்கலாம் படத்துக்கு. ஸோ அதெல்லாம் அது வேறு திங்க் ஆஃப் மைண்ட் இருக்கும், நமக்குலாம் அவ்வளோ அறிவு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். படத்தோட எடிட்டர் ஆண்டனி படம் ரேசியாக போனதுக்கு கொஞ்சம் ஸ்லோவானது காரணம் அவர் தான். அவர் என்ன பண்ணுவோம் பாவம், அவங்க கிடைச்ச ஃபுட்டேஜே லேக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா டீசெண்டாக சூப்பர் ரேசியாக ஜாலியாக போகிற படம் போகன். போகன் படம் கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்கள் ஃபேமிலியோட போங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போங்க, இல்லை லவ் ஸ்கூலில் போங்க. லவ் ஸ்கூலில் போனால் ஹன்சிகா ஹன்சிகா அப்படி போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ போங்க, நான் எதுவும் சொல்ல வர படத்துக்கு மார்க்லாம் நான் தரேன், அவ்வளோ நான் மெச்சூர் ஆகலை, மெச்சூர் ஆனதுக்கப்புறம் மார்க் தரலாம். ஸோ என் தலைவன் படத்தை ரிவ்யூ பண்ணுறது நீ யாரா நீங்கள் கேட்கலாம், நியாயமான விஷயம்.
கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். என் படம் மதம் ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ வியூஸ் வரல, பட் எல்லோரும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போங்க பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கூட பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னு பார்க்காதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா கீழே தம்ஸ் அப் பண்ணுங்க, தம்ஸ் அப் கொடுங்க. பிடிக்கலையே தம்ஸ் அப் கொடுத்துருங்க. எதாவது கமெண்ட்ஸ்னா கீழே கொடுங்க, நல்லா கமெண்ட்ஸ் கேட்ட கமெண்ட்ஸ் என்ன ஒன்று கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான், நன்றி, வணக்கம், இன்னொரு வீடியோ. உங்கள் மம்மா, பாய்.